விசித்திரன் கதை பகுதி 21. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஆதி முழுமையாக தன்னுடைய அண்ணனான ஆதவன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் கிடைச்சது, அதே சமயம் இன்னும் 1000 கேள்விகளும் கிடைச்சது. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகள் முன்பு வரை தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது ஆதிக்கு தெரிஞ்சாலும், கடந்த 2 வருடம் அதாவது இப்போ அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலில் இருக்கும் இவ்வளவு ஆபத்துகளும் இந்த கடந்த 2 வருட வாழ்க்கையால் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் முழுசாக தெரிய வரல. யோசனை செஞ்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு தலைவலி வந்த மாதிரி இருந்ததால் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தன்னன்ட்ட கேட்டு அமைதியாக படுத்துட்டாரு. தம்பியை படுக்க வச்சதுக்கப்புறமா ஆதவன் ஒரு தீவிர சிந்தனையில் இருந்தான். அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணாலும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆதியை அம்மா கிட்ட பேச வச்சிடணும். அப்போ தான் அமைதியாக அம்மா இருப்பாங்க. இல்லைனா அடிக்கடி ஆதியை பற்றி கேட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுப்பாங்க. நானும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்க வேண்டி இருக்கும்னு ஆதவன் சிந்திச்சிட்ருக்கான். ஒரு 20 நிமிடம் தான் இருக்கும். பவர் நாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு வந்த ஆதி சட்டன்னு கண்ணு முடிச்சு, சரி அதுவா உங்கள் ஆஃபீஸில் வேறு என்ன டாக்குமெண்ட் என்னை பற்றி இருக்குது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்க ஸ்தம்பிச்சு போனான் ஆதவன். என்னடா ஒரு 20 நிமிஷம் தான் தூங்கியிருக்க, ஆனால் பார்க்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க. ஐ திங்க் இது என்னோடய சுபாவம்னு நினைக்கிறேன். அந்த பவர் நாப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ ஒரு 7-8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்குது. சரி நம்ம பிளானுக்கு வரலாம், என்ன பண்ண போகிறோம் அடுத்து? இந்நேரம் நீ என்னை வந்து மீட் பண்ணதை கண்டிப்பாக அந்த சிபிஐயில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து உன்னையும் ஏதாவது பண்ண டார்கெட் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, நம்ம இப்போ ஒரு பெரிய பிளானை போட்டாகணும். சரி எனக்கும் இதெல்லாம் புரியுது ஆதி, நம்ம இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு அம்மாட்ட ஃபோன் பேசுகிறேன், ரொம்ப உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல. ஓகே நம்ம பேசிடலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்து ரிங் போடுறாங்க. ஆனால் அந்த பக்கம் சாரதாம்மா ஃபோனை எடுக்கவே இல்லை. சட்டுன்னு ஆதவன் ரொம்ப கலவரமாகிறான். ஆதி கொஞ்சம் கூலாக இரு, பக்கத்தில் கடைக்கு போயிருக்கலாம், இல்லை கோவிலுக்கு போயிருக்கலாம். இல்லை இல்லை அம்மா கோவிலுக்கு போனால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவாங்க. எந்த கடைக்கும் அம்மா தனியாக போகவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து எப்போவுமே டோர் டெலிவரி தான். அப்படியே யோசிச்சிட்ருக்கப்ப சரி வாஷ்ரூமில் கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணு, அதுக்குள்ளே கலவரமாகாத அப்படின்னு ஆதி திரும்பவும் கூலாக சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டுன்னு அடுத்து தன் ஜெகன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறதா ஆதவன் தெரிவிக்கிறான். சரி நீ யாரெல்லாம் நம்புறியோ அவங்கள நானும் நம்புகிறேன், அதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா அந்த பிரகாரமே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே 10 நிமிஷம் கழித்து திரும்ப அடுத்த கால் அம்மாவுக்கு போடுறாங்க. ஆனால் இப்போவும் சாரதம்மா ஃபோனு எடுக்கலை. இந்த முறை ஆதி ஆதவன் 2 பேருமே கலவரமாகறாங்க. கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு இருந்த ஆதி அம்மாவை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்ட உடனே ஆதவன் ஆமாம் அம்மாவை கடத்திருக்காங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வேலையை பார்க்குறான். அந்த ஆன்ட்டி, இல்லையே ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஒரு கையில் ஒரு பெட்டியோட யாரோ ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆள் கூட காரில் ஏறினதை நான் பார்த்தேன்னு சொல்ல, ஆதியும் ஆதவனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, சாரதா அம்மாவை கடத்திட்டாங்க. சாரதா அம்மாவை கடத்துறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. ரொம்ப டிப் டப்பாக ஆதவனோட கொலி மாதிரி 2 பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆதவன் சார் இப்போ டெல்லியிலுக்கு ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டாரு, உங்களையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. அங்கே உங்கள் மகன் இன்னொரு மகன், அதான் ரொம்ப வருஷம் தொலைஞ்சு கிடைச்சாராமே ஆதவன் சார் சொன்னார், அந்த பையன் பேர் கூட ஆதி இல்லையா, ஆதவன் சாரோட தம்பி, அவர் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்களா, அடுத்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காரு, உங்களை கையோடு அடைச்சிட்டு வந்து பத்திரமா அதை டெல்லி ஆஃபீஸில் விட சொல்லியிருக்காருன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டுன்னு மகனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ண போனப்ப அந்த ஆஃபீஸர்ஸ், இல்லை இல்லை ஆதவன் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்கில் இருக்கார், உங்களை அழைச்சிட்டு வந்தால் போதும்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்த விதம் வெளியே வண்டியில் ஓட்டியிருந்த ஸ்டிக்கரெல்லாம் பார்த்துட்டு சாரதா அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை ஆதியை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் அவங்க வேறு எதை பற்றியும் சிந்திக்கலை. கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு அவங்க கூட ரொம்ப அமைதியாக கிளம்பிட்டாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாததால் அந்த கடத்தல்காரங்களும் சாரதாம்மாவுக்கு எந்த விதமான இடைஞ்சலியும் கொடுக்கல. கடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய பங்களாவில் கூட்டி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க ஆதவன், இங்கே நம்ம ஆதியில் பார்க்க போகிறோம்னு சொல்ல, ஆதவன் சார் மீட்டிங் முடித்து இங்கே தாம்மா வருவார், அவரே உங்களை கையோடு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு இங்கே தேவையான சாமானம் எல்லாமே இருக்குது, வேணும்னா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி இருந்தாலும் சரி
ஆதியை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்ல, ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணால் வந்துட போகிறான்ட்டுன்னு சாரதாம்மா குளிச்சுட்டு எதுவும் சமைக்கலை, ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்துருக்காங்க. ஆனால் நேரம் ஆய்கொண்டே இருக்குது, ஒரு 8-10 மணி நேரம் ஆயிடுது. இதுக்கப்புறமா தான் சாரதாம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய திகில் வருது. என்னது, அவனுக்கும் ஒரு ஃபோன் பண்ணல, அவனும் நமக்கு எந்த ஃபோனும் பண்ணல, நம்ம இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களேன்னு கேட்குற சமயம் அந்த வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்குது. கார்ல இருந்து அதே 2 ஆஃபீஸர்ஸ், பட் இப்போ கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். ஆமாம், அவங்க வருஷனை கடத்திட்டாங்க. வருஷன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக ஆனால் ஒரு மயக்க நிலையில் அவனை கொண்டு வந்து படுக்க வைக்க, இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்க, இது இன்னொரு ஆஃபீஸரோட குழந்தை, இங்கே கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொல்லார், அவர் கூட ஆதவன் சார் கூட மீட்டிங்கில் தான் இருக்கார், வந்துருவாங்க மேடம், சும்மா அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு உடனே அந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச வருஷன் ஒரே அழுக, ஒரு வழியாக சாரதாம்மா சமாதானப்படுத்தி சாரதாம்மாவை பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக அமைதியாக ஒரு பாட்டி போல் இருந்ததால் மேற்கொண்டு வருஷன் பயப்படலை. தண்ணி கேட்குறான், தண்ணி கொடுத்துட்டு பசிக்குதாப்பான்னு கேட்க, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே சாரதாம்மா அவனுக்கு அங்கே இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்த மாவு பக்கெட்லேருந்து மாவு எடுத்து தோசை ஊற்றி கொடுக்குறாங்க. ரொம்ப சமத்தாக முழு பசியில் இருந்த வருஷன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக சிரித்து பேச ஆரம்பித்தான். ஏன் ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? தெரியல பாட்டி, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? அப்போ இது உங்கள் வீடு இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இது என்னுடைய வீடு இல்லை, என்னையும் இப்படி கூட்டிகிட்டு வந்து தான் வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே, அப்போ நம்மளை கிட்னாப் பண்ணியிருக்காங்களா பாட்டி அப்படின்னு கேட்க, அப்போ தான் சாரதாக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. கிட்னாப்பா? நீ ஏன் வருஷன் அப்படிலாம் நினைக்கிற? இல்லை, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, நம்ம 2 பேத்துக்கும் இந்த வீடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் இப்படி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்களே, நல்ல வேலை பாட்டி சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்மளை அடிக்கலை அப்படின்னு அவன் வயசுக்கு மீறி ஆனால் ரொம்ப அழகான அந்த கொஞ்சம் தமிழை பேசுகிறப்ப சாரதாவுக்கு ஆதியவே சின்ன வயசில் பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்தி ஏற்பட்டது. சரி சரி, நீ பயப்படாத, கொஞ்ச நேரத்தில் என் மகன் வந்துடுவான், அவன் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே பாட்டி அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் கதை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் தன்னுடைய இன்னொரு மகனை பற்றியும் பேச, ஆதின்னு பேர் சொன்ன உடனே வருஷனுக்கு நம்ம ஆதியின் ஞாபகம் வர, எனக்கு கூட ஆதின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் தெரியுமா, அவர் ஒரு சூப்பர்மேன், நிறைய விஷயம் அவரால் பண்ண முடியும், இவ்வளோ வேலை பார்ப்பார், எனக்கு சூப்பராக பர்த்டே பார்ட்டி கொடுத்தாரு, எனக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு வருஷனோட முகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தெரிய, அப்படியா, என்னுடைய ஆதி கூட ரொம்ப ஸ்பெஷல் தான், ரொம்ப வருஷம் கழித்து என்னை பார்க்க வந்தான், ஆனால் என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா ஆதிங்கிறதே சூப்பர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் அங்கிளுக்கு ஒரு சூப்பரான அடையாளம் இருக்குது தெரியுமா, அவருக்கு ஒரு ஸ்னேக் மாச்சம் இருக்குது அப்படின்னு சொல்ல சாரதாம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் சொல்லும் ஆதியும் நம்ம பையன் ஆதியும் ஒன்று தான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆதி ஏற்கனவே சாரதாம்மாவை மீட் பண்ணும்போது வருஷன் மானசாவை பற்றியெல்லாம் பேசுனது ஞாபகம் வர, நீ தான் அந்த வருஷன் நாட்டுன்னு 2 பேருக்குமே இப்போ பரஸ்பரம் 2 பேருக்குமே தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆதி தாங்கிறதால ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணி கடத்தணுங்கிறதையே மறந்து சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஆதிக்கும் ஆதவனுக்கும் தன்னுடைய அம்மா கடத்தப்பட்டுட்டாங்கன்னு முழுமையாக தெரிஞ்சிடுச்சு. பட் எங்கே வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போது ஆதவன் கண்டிப்பாக ஆதி பற்றின பல விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும், இல்லைனா கண்டிப்பாக அம்மாவை ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்ப ஆரம்பித்தாங்க. பட் அதே சமயம் ஆதிக்கு அம்மாவை கடத்தின இவங்க ஏன் மானசாவையும் வருஷனையும் ஏதோ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போதே ரொம்ப பதட்டம் அதிகமானது. மானசாவின் ஃப்ரெண்டான மதுவுக்கு ஃபோன் பண்ண மானசாவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் வருஷன் கடந்த மாலையிலேருந்து காணலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த சைடு வருஷனையும் இந்த பக்கம் சாரதாம்மாவையும் கடத்தி வச்சுருக்கான் அந்த மர்ம கும்பல்காரன். இதை தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போது ஆதிக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்தது. எந்த காரணத்தை கொண்டும் தன்னால் எந்த ஒரு உயிருக்கும் சின்ன ஆபத்து கூட நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆதிக்கு தனக்கு ரொம்ப நெருங்கமான சொந்தங்கள் 2 பேரையும் கடத்தப்பட்டிருக்கிறது, அதுவும் தன்னால் கடத்தப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இதிலிருந்து எப்படியாவது 2 பேரையும் காப்பாற்றிடணும், அதுக்கு என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய உயிரே போனாலும் அதற்காக கவலைப்பட போகிறதா இல்லைன்னு மனசில் நினச்சிக்கிட்டு மதுக்கிட்ட, மது ஒரே ஒரு விஷயம், மானசாக்கிட்ட
ஒன்று மட்டும் சொல்லிடுங்க, என் உயிர் போனாலும் போகுமே தவிர்த்து வருஷன் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல மதுவுக்கு கோபம் அதிகமானது. ஆனால் ஏனோ ஆதி சொன்ன அந்த வார்த்தைகள் காதில் ரிங்காரிட்டே இருந்தது. ஆமாம், நீ ஏன் மானசுக்கு ஃபோன் பண்ணாமல் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லை இல்லை மது, என்னால் இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை கூட மானசாவுக்கோ வருஷனுக்கோ வந்துடக்கூடாது, அதனால தான் நான் ஃபோன் கூட பண்ணல. ப்ளீஸ் இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கன்வே பண்ணிடுங்க, நான் எப்படியாவது வருஷனை காப்பாற்றிடுவேன்னு மானசா கிட்ட சொல்லுங்கள். சிபிஐ மனிதன் மற்றும் மர்ம கும்பல் ஆதவன் எப்போ தன்னுடைய தாயை தேடி அலையுவான், பதறுவான், எப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவான் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நிலை வரைக்கும் அவனை அனுப்புனாதான் பதட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உண்மையை சொல்ல அவன் ஆரம்பிப்பான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் ஆதி அடுத்து யாரை மீட் பண்ண போவான் அப்படிங்கிற ஸ்கெட்சையும் போட்டிருந்தாங்க. எஸ் கேசவதாசை கண்டிப்பாக மீட் பண்ண போவான். ஆதி போய் கேசவந்தாஸை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேசவந்தாஸை கரெக்ட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷனை ஆதிட்ட சொல்லணும், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத முழுமையாக அவனுக்கு பாடம் நடத்தி வச்சுருந்தாங்க. கேசவதாஸுக்கு மகா எரிச்சல். தான் ஒரு உயர் அதிகாரி, உங்களுக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்கிறேன், ஆனால் நான் என்ன பதில் சொல்லணும், ஒருத்தன்ட்ட எப்படியெல்லாம் பேசணுங்கிறத பாடம் நடத்துகிற அளவுக்கு நான் உங்களுக்கு அடிமையாயிட்டேன்னு கோபப்பட்டாலும், ஆனால் இப்போது கேசவதாஸுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் அவர் நடந்துதான் ஆகணும். ஆதவன் ஜெகனுக்கு கால் பண்ணுறாரு. நைட் மணி ஒரு 9:30 அளவு. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கான்னு ரொம்ப யோசனையோடையே ஜெகன் காலை எடுக்க, ஆதவன் எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே, ஏற்கனவே ஒரு கேஸ் விஷயமாக யோசித்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், வீட்டில் கூட எல்லோரும் படுக்க போயிட்டாங்க, ப்ளீஸ் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சார் இல்லை ரொம்ப சாரி சார், எனக்கும் டைம் பார்த்தா புரியுது, பட் ஒரே ஒரு விஷயம், எனக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு பயப்படுற, என்னாச்சு கேஸில் அப்படின்னு கேட்க, இல்லை கேஸ் ஒன்றும் இல்லை சார், எங்கள் அம்மாவை கடத்திட்டாங்க அப்படின்னு ஆதவன் சொன்ன உடனே ஜெகன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிற, எப்போ கடத்தினாங்க, யார், எந்த கேஸுக்காக, இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸான, அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க, சார் நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பேச வேண்டியிருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரவானே கேட்க, ப்ளீஸ் ப்ளீஸ் உடனே வா, இதை நம்ம உடனே கிளியர் பண்ணியாகணும், இதெல்லாம் என்ன இதுக்கப்புறம் கேட்டுட்டு அப்படின்ட்டுன்னு ஃபோனை வச்சுட்டு ஆதவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஜெகன். ஆதவன் வர்றதுக்குள்ளே ஜெகனுக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. அவருடைய உள்ளுணர்வு அந்த பாம் வச்ச கடத்தல்காரன், ஆதவன் கேஸு, ஆதவன் அம்மாவுடைய இந்த கடத்தல், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மர்மம் முடிச்சு இருக்குது. ஏற்கனவே ஆதவன் கொஞ்ச நாளாக மூட் அவுட்டில் இருந்தான், பட் இப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான், இது எப்படி போய் முடிய போகுதுங்கிற பரபரப்பு ஜெகன்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆதவன் வந்த உடனே எங்கேயும் சுற்றி உழைக்காமல் எல்லா பாயிண்ட்டையும் நெத்தி பொட்டில் தெரிக்கிற மாதிரி மடமடன்னு சொல்லி முடித்தான். இன்க்ளூடிங் ஆதி தன்னுடைய தம்பி, சின்ன வயசில் காணாமல் போன நாகமச்சத்தோடு இருக்கும் தன்னுடைய தம்பி தான் இப்போ பாம் வைக்கப்பட்டதாக சொல்கிற அந்த தீவிரவாதி, ஆனால் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை, பட் அவனும் இப்போ நம்ம அச்சுதன் சாரும் எப்படி மீட் பண்ணாங்கன்னு மட்டும் தெரியல, மற்றபடி மீதி எல்லாமே தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற கதையை சொல்லி முடித்த உடனே ஜெகனுக்கு ஏதோ ஒரு சினிமா படம் பார்த்ததை போல ஒரு திகைப்பு ஏற்பட்டது. பட் இருந்தாலும் ஏற்கனவே தனக்குள்ள ஒரு நெருடலான ஒரு உணர்வு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததால் அவர் சிக்கி போட்டி வச்சிருந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக இப்போ கலந்து வந்தாச்சு. எஸ் இப்போது ஜெகனுக்கு முழுமையாக கதை புரிஞ்சிடுச்சு. மிச்ச கதையை ஜெகன் இப்போது ஆதவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறேன், நம்ம அச்சுதனுக்கு யோக கலைகளில் ரொம்ப ஆர்வம், எப்போவுமே ஆனுவல் வெக்கேஷனுக்கு சுற்றி பார்க்க எங்கேயும் போகாமல் காஷ்மீர் பக்கமாக இருக்கிற புத்த மடாலயங்களுக்கு தான் அவர் போவார். என்னதான் தனக்கு இங்கே இருக்கிற முருகல் பிள்ளையாரெலாம் பிடிச்சிருந்தாலும் புத்த மதத்தின் மீது அச்சுதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது. இதுதான் அவருடைய வெக்கேஷனை அவர் வந்த புத்த மடாலயங்களில் செலவிடுறதுக்கு காரணமாக இருந்தது. அப்படி 2 வருஷத்துக்கு முன்னே போனப்போ சாதாரணமாக இருக்கிறத விட கூடுதலாக இன்னும் ஒரு 15 நாள் லீவ் போட்டு அவர் அங்கே தங்கிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் மனுஷன் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தார். அதுக்கப்புறமா தான் அந்த முக்கியமான 2-3 கேஸு நாடே திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரி அந்த ஒரு பரபரப்பான தில்லுமுள்ளாட்டம், இது எல்லாத்தையுமே நம்ம அச்சுதன் கண்டுபிடிச்சது இந்த கடந்த 2 வருடமாக தான். ஸோ உன்னுடைய தம்பி ஆதிய அச்சுதன் அந்த புத்த மடாலயத்தில் தான் மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆதவனுக்கும் எல்லா கணக்கும் புரிஞ்சிடுச்சு. சரி,
இப்போதான் ஆதவனுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி ஏற்பட்டது. தன்னுடைய தம்பி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தீவிரவாதி கிடையாது. அவன் ஏதோ ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய காத்து கொண்டிருக்கிறான் இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும். சித்திரன் கதை பகுதி 21 நிறைவடைந்தது.